ஒன்று யோவான் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இந்த முதல் நாளில் நாம் யாருக்காக உத்தரவாதம் எடுக்க வேண்டும் தெரியுமா? சகோதரருக்காக. சகோதரர் என்று சொல்லும்போது ஒரு தேவ பிள்ளையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கூட்டத்தார். ஒன்று தாயின் பிள்ளைகள் அல்லது உடன் பிறந்தவர்கள், ரெண்டு தகப்பனின் பிள்ளைகள். அதாவது பரலோக பிதா சேர்த்து கொண்ட அவருடைய பிள்ளைகள். இன்னும் சொல்லணும்னா சபை. சகோதரருக்காக உத்தரவாதம் எடுக்க வேண்டும். ஆமென். உத்தரவாதம் எடுக்க வேண்டும். உத்தரவாதம் எடுப்பது என்பது அவர்களுக்காக வந்து நிற்பது, அவர்களுக்காக, அவர்களுடைய சேஃபுக்காக, அவர்களுடைய பாதுகாப்புக்காக, அவர்களுடைய மீட்புக்காக, அவர்களுடைய விடுதலைக்காக, அவர்களுடைய வாழ்வுக்காக, அவர்களுடைய சுகத்துக்காக, அவர்களுடைய உயர்வுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டும் என கர்த்தர் இந்த நாளிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். மூன்று நாள் மூன்று காரியத்தை கர்த்தர் நடத்துறது போல ஜெபிக்கலாம். இந்த நாளிலே சகோதரர்களுக்காக, சகோதரர்கள் என்று சொல்லும்போது ரெண்டு கூட்டத்தார். ஒன்று நம் உடன் பிறந்தவர்கள், ரெண்டு ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தால் பிறப்பிக்கப்பட்டவர்கள். இதை நான் சொல்லும் போதே உங்களுக்கு முன்னாடி சில நபர்கள் வருவார்கள். ஃபஸ்ட்டு வர்றது நம்ம கூட பிறந்தவங்க. அந்த கூட பிறந்தவங்களில் முதல்ல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை பார்க்கணும். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க பார்க்கணும். ரெண்டு, எத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க அதை பார்க்கணும். எத்தனை பேர் வாழ்ந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து அவர்களுக்காக உத்தரவாதம் எடுக்க வேண்டும் எனதான் கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். ரெண்டாவது சபை. சபையில் எத்தனை பேர் இன்னும் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், சரியாய் ஆராதிக்க வராமல், அதாவது இன்னும் அந்த பாவப்படியில் ஒழுங்காக வந்து ஆராதிச்சுட்டு இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு கட்டில் அகப்பட்டு பின்மாற்றத்தில் போயிருப்பாங்க, வழி மாறி போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்தாருக்காக, அவர்களுடைய மீட்புக்காக கூடவே ஆராதிப்பாங்க, ஆனால் கடன் பிரச்சனைகளை மூழ்கி இருப்பாங்க. எல்லாரை குறித்து தெரியாவிட்டாலும் சிலரை குறித்து கண்டிப்பாக தெரியும், தெரியணும். அப்படி தெரியலைன்னா நாம் இன்னும் என்ன இல்லை சபையில் ஐக்கியமாக இல்லை என்ற அர்த்தம். அதுதான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் போகும்போது அது ரெண்டு பேர்கிட்ட விசாரிச்சுட்டு போங்க. எல்லாரையும் குறித்து, எனக்கு யாரையும் குறித்து தெரியாது, என்ன யாருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் மிஞ்சின நீதிமன்றங்களை வருவாங்க பாருங்க, அவங்க வந்து சபையில் வந்து ஆராதிக்கிறாங்களே தவிர சபை கூடி வர்றதில் தேவன் ஏற்படுத்தினது நோக்கமே அந்த ஐக்கியத்தில் வளருவதற்காக தான். ஸோ என்ன பர்பஸுக்காக வந்து ஆராதிக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளணும். ஏன் இங்கேருந்து சத்தம் போட்டால் தான் ஆண்டவர் கேட்பாரா, வீட்டிலேருந்து கூப்பிட்டா கேட்க மாட்டாரா? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறான்னு சொல்லிட்டார். அப்போ எதுக்கு சபையை தேவன் வைத்திருக்கிறார்? அதுதான் ஐக்கியம். ஐக்கியத்தில், அந்யோன்யத்தில் பலப்பட, ஒருமித்து தான் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாக இருக்கிறது. அங்கே தேவன் ஆசீர்வாதத்தை விட்டுக்கிறார். எல்லாரை குறித்து தெரிகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. சிலரை குறித்து சொல்லப்படும், அது அப்படின்னா தெரியும். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 5 பேரை குறித்தாவது நமக்கு, மினிமம் 5 நபர்களை குறித்தாவது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலைன்னா நம்ம வந்து சரியான ஐக்கியத்தில் இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஐக்கியம் கொள்ள விரும்பவில்லை என்று அர்த்தம்.
இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இதுவரை இல்லைன்னா இனியாவது தெரிஞ்சுக்கோங்க. அவங்க பக்கத்தில் யாராவது புதுசாக வந்து உட்காந்துருக்கிறாங்களா கேளுங்க. இல்லை உங்களுக்கு அவங்க புதுசாக இருக்கலாம், கேளுங்க, விசாரிங்க. ஆமாம், இங்கே இங்கே வந்து சீனியர் ஜூனியர்லாம் வித்தியாசம் கிடையாது. இங்கே வந்து என்ன அந்த எதுவுமே கிடையாது. கர்த்தரால் மீட்கப்படுகிறவர்கள் கர்த்தர் கொண்டு வருகிறார், அவர்கள் என்ன செய்கிறாங்க, வந்து ஆராதிக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், விசாரிங்க. அவங்கள கொண்டு வரணும், அவங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். எனக்கு அதை குறித்து கொஞ்சம் தியானிச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். எதுக்கு நான் இப்போ இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, கடைசி ஜெபத்திலேருந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் யாரு அப்படின்னு, அது வந்து கடமைக்கான ஜெபம். நான் இந்த வார்த்தையை சொல்லும் போதே உங்கள் அந்த நபர்களெல்லாம் அவங்க முன்னாடி கொண்டு வந்து, எப்படி அந்த வாலிபர்கள் சிலர் அந்த திமிர்வாத காரனை தூக்கி கொண்டு இயேசுவுக்கு முன்னாடி இறக்கி வச்சாங்களோ, அதே மாதிரி இந்த கடைசி ஜெபத்தில் ஆமாம் நம்ம சிலரை இறக்கி வைக்க போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், ஒருவேளை நீங்கள் மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கலாம் என்று வந்திருக்கலாம், அதெல்லாம் ஆராதனை வேளையிலே நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்க, ஆண்டவர் விடுதலை தந்திருப்பார். ஆனால் நம்ம சபையாக கூடி ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம் என்றால், அந்த ப்ரேயர் பாயிண்ட்டை யார் தான் தரணும், ஆவியானவர் தான் தரணும். எவ்வளோ காரியங்கள் இருக்குது, எவ்வளோ எனக்கு பர்சனலாக நிறைய ஜெப குறிப்புகள் இருக்குது, ஒவ்வொருத்தரை கேட்டால் பர்சனலாக நிறைய காரியங்கள் இருக்குது. பட் சபையாக கூடி ஒரு காரியத்தை ஒரு நாளை நியமித்து ஒரு நேரத்தை அதற்கென்று ஒதுக்கி இப்படி இவ்வளோ பேர் கூடி வரும்படிக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார் என்றால், அவருடைய அவர் என்ன காரியத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறாரோ அந்த காரியத்துக்காக தான் நம்ம ஜெபிக்கணும். ஆமாம், அப்போந்தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஆவியானவர் நம்ம கூட என்ன செய்வார், வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வார். இதுவரை நீங்கள் அநேகருக்காக இப்படி ப்ரேயர் பண்ணியிருக்கலாம், பட் இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை தந்து ஜெபிக்க வைக்கிறார் என்றால், நான் விசுவாசிக்கிறேன் இன்று நீங்கள் ஏறெடுக்கிற இந்த உத்தரவாதம் பண்ணி நீங்கள் செய்கிற ஜெபத்து நிமித்தம் அநேக சகோதரர்கள் மீட்கப்பட போகிறார்கள், அநேகர் பாவ பிடியிலிருந்து மீட்கப்பட போகிறார்கள், சாப பிடியிலிருந்து மீட்கப்பட போகிறார்கள், பிசாசின் பிடியிலிருந்து மீட்கப்பட போகிறார்கள். நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டியோ கைகளை அசைத்தோ உங்களுக்கு எப்படி தேவனை மகிமைப்படுத்த சகோதரர்களுக்காக உத்தரவாதம் பண்ண வேண்டும். பாருங்கள், காயின் ஆபேலை கொலை செய்து விடுவான். கொலை செய்த பிறகு கர்த்தர் காயினை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். அந்த கேள்வி தான் இன்று நமக்கு முன்பதாக வருகிறது. ஆதியாகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். ஆதியாகமம் 4:9. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கவன் நான் அறியேன், சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அடுத்த கேள்வி, ஆபேலுக்கு என்னாச்சு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நான் அந்த சம்பவத்துக்குள் போகவில்லை, நான் அந்த வார்த்தையிலே நிற்க விரும்புவது. ஆனாலும் கணக்கு யார்கிட்ட கேட்டார்? காயின்கிட்ட கேட்டார். ஒரு காயின்கிட்டயே இப்படி கேட்பார்னா, அந்த இடத்துல மட்டும் ஆபேல் இருந்திருந்தா எப்படி கேட்டிருப்பார்? இல்லை, அதாவது ஆராதனை, காயினுடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படவில்லை. அங்கீகரிக்கப்படாதவன் இடத்திலேயே ஆண்டவர் கேட்பார் என்றார். அங்கீகரிக்கப்பட்டவன் கிட்ட ஆண்டவர் எவ்வளவு கேட்பார்? எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? அதுதான் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை எல்லாம் அறிவித்து மனம் திரும்பாமல் இருக்கிற பட்டணங்களை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? நியாய தீர்ப்பு நாளில் சோதோம் உங்களுக்கு நேரிட போவதை காட்டிலும் சோதோமுக்கு நேரிட்டது குறைவா இருக்குமா? ஆமா, நியாய தீர்ப்பு முதல்ல எங்க ஆரம்பிக்குமா? தேவனுடைய வீட்டில் தான் ஆரம்பிக்குமா? இந்த வார்த்தை கொஞ்சம் நல்ல கவனிங்க. அங்கீகரிக்கப்படாதவனிடத்திலே ஆண்டவர் கணக்கு கேட்கிறாருன்னா, அங்கீகரிக்கப்பட்டவன் ஆண்டவர் எவ்வளவு கேட்பார்? எங்கே உன் பிரதர், உன் கூட பிறந்தவங்க இன்னும் உண்டு 4 பேர், எங்கே
இந்த கேள்விக்கு என்ன பதில்? நாளை கிறிஸ்து வெளிப்படும் போது நாம எதிர்கொண்டு போகிறோம், ஆண்டவரே நான் வந்துட்டேப்பா, என்னை வீட்டிலே ஸ்தோத்திரம். ஓகே, உன் கூட இன்னொரு மூணு பேர் உண்டுலப்பா, எங்க? உன் பக்கத்துல இந்த ஆராதித்தவன் எங்க? லீவு நாள் எல்லாம் ஃபேமிலியா சேர்ந்து கூடுறீங்க, எல்லா காரியத்துக்கும் சேர்ந்து சேர்ந்து இருக்கிறீங்க, ஆனா என் சமூகத்துல ஏன் நீ மட்டும் வர? அவங்க எங்க? அவங்களெல்லாம் திருத்த முடியாது ஆண்டவரே, சாக்கு போக்கு சொல்ல முடியும். தேவன் எங்கே என்று ஒரு கேள்வி வைத்தால் நமக்கு சாக்கு போக்கு சொல்ல முடியாது. உத்தரவாதம் வேற எந்த வார்த்தைக்கு பின்னாகவும் ஆண்டவர் என்ன போக விடாமல் ஒரு வாரம் ஒரே வேர்ட் தான், உத்தரவாதம். எனக்கு ஆரம்பத்தில் புரியவே இல்லை, அதுக்கப்புறம் தான் ஆவியானவர் கற்றுத்தர ஆரம்பித்தார். இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்றோம், ஆனா உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம். ஆண்டவருடைய கேள்வி இது, எங்கே அவன், எங்கே உன் சகோதரன், எங்கே? காயின்ட்டே கேட்டார்னா ஆபேல்ட்ட எப்படி கேட்காம இருப்பார்? ஆபேல் யார்? அங்கீகரிக்கப்பட்டவன். நீங்க அந்த சம்பவத்துக்குள்ள போக வேண்டாம், வார்த்தைகள் இல்லைங்க, அப்பதான் நான் சொல்ற வேர்டு புரியும், நான் சொல்ற யூஸ் பண்ற டேர்ம்ஸ் உங்களுக்கு புரியும். ஒரு அங்கீகரிக்கப்படாதவன் கிட்டயே அவர் கணக்கு கேட்கிறார்னா அங்கீகரிக்கப்பட்டவன் எவ்வளவு கேட்பார்? எங்க உன் பிரதர், உன் கூட பிறந்தவங்க எங்க, உன் சகோதரன் எங்க? உத்தரவாதம் பண்ணுங்கள், உத்தரவாதம் எடு. இந்த வார்த்தையை சொல்லும் போது புரிந்து கொள்ளுங்கள், இனி அசதியா இருக்கும்படி அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆயுள் கொடுக்கப்படுகிறது. சபையிலே அமர்ந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும், ஆன்லைன் மூலமாய் டிவி மூலமாய் இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை வருகிறது. இத்தனை காலம் நீங்கள் எப்படி இருந்தீர்கள், இப்படி இருந்துட்டப்பா, அவ்வளவுதான். எப்பவுமே வேர்டு வார்த்தை வருவது ஆமே நம்மை திருத்துவதற்கும் நம்மை மாற்றுவதற்குமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு காலம் நீ உத்தரவாதம் இல்லாமல் இருந்தாய், ஆனா இனி அப்படி இருக்காதுன்னு சொல்றதுக்கு தான் வார்த்தை வருதே தவிர, நீ இவ்வளவு நாள் இப்படி இருந்தல்ல உனக்கு ஐயோ அப்படி சொல்வதற்கல்ல வார்த்தை வருவது. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி வருகிறதா, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். உத்தரவாதம் எடுங்கிற வேர்டு வரும்போது ஐயோ நான் உத்தரவாதம் எடுக்கலையேங்கிற உணர்வு வரும் தெரியுமா, அதுதான் சத்தியம் வந்து சந்திக்கிறது, சத்தியம் வந்து சந்திக்கிறது. அந்த உணர்வு வரும்போது இல்லப்பா நான் உனக்கு இன்னொரு டைம் தரேன், நீ உத்தரவாதம் எடுன்னு சொல்லி ஒரு அணைக்கிற ஒரு கரை வந்து தொடுது பாருங்க, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிறிஸ்து வெளிப்படுகிற இடம், அதுதான் கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். சத்தியம் உணர்த்தும், கிருபை அணைக்கும். இன்னைக்கு அநேகர் வந்து இப்படி இந்த ரெண்டையும் பிரிச்சுட்டாங்க, பிரிச்சு ஒரு ஆள் கிரேஸ் 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 அந்த அர்த்தம் போயிட்டாங்க, இன்னொருத்தங்க சத்தியம் சத்தியம் சத்தியம்னு இந்த அர்த்தம் போயிட்டாங்க. அடி வசனத்தை எடுத்து சிலர் அடிக்கிற அடியை பார்த்தா, சிலர் கிருபை கிருபை கிருபை, சிலர் தடவுறதுலே குறியா இருப்பாங்க, சிலர் அப்படி. அந்த ஒரு வசனம் உண்டு பாருங்க, அந்த ஒரு வசனத்தை வாசிங்க, ஏசாயா 1:6 தானே, ஏசாயா 1:1. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, சுகம் இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. அப்ப மூணு காரியம் நடக்கணும், அதுதான் மெசேஜ். ஒரு மெசேஜ்ல மூணு காரியம் நடக்கணும், என்ன? முதல்ல சீல் பிதுக்கப்படணும். சீல் பிதுக்கப்படுறது ஜாலியா இருக்குமா, வலிக்குமா? வலிக்கும். ரெண்டாவது கட்டப்படணும். மூன்றாவது எண்ணெயினால் ஆற்றப்படணும். இதுதான் பேலன்ஸ்டு மெசேஜ், இதுதான் கிருபையும் சத்தியமும் சந்திக்கிறது. சிலர் பாருங்க சீலை பிதுக்கி ஒண்ணு இல்லாம இந்த ஜூஸ்ல இந்த சார் எடுப்பாங்க தெரியுமா, அப்படி அவ்வளோத்தையும் எடுத்து அப்படி போட்டு போயிடுவாங்க, அப்படி அட்டி அட்டின்னு போட்டு. அந்த மெசேஜ் கேட்டாலே பயமா இருக்கும்.
சிலர் பாருங்க சீழெல்லாம் அப்படியே தான் இருக்கும், ஆனால் எண்ணெயை போட்டு உனக்கு சமாதானம், நீ வாழ்ந்திருப்பா, உன் நாட்கள் இனிமையாக இருக்கும், உனக்கு அப்படி. இந்த ரெண்டுனால பிரயோஜனம் கிடையாது. ஆவியானவர் வெளிப்படுகிற இடத்துல சீழ் பிதுக்கப்படும், காயம் கட்டப்படும், எண்ணெயினால் ஆற்றப்படும், அவன் புது சிருஷ்டியாய் மாறுவா. கைகளை உயர்த்தி ஆவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருதுனாலே தேவையில்லாத நம்ம இத்தனை காலம் வசனத்துக்கு நேராய் திருப்பாமல் அடைத்து வைத்திருக்கிற எல்லா சீழ்களையும் பிதுக்கி போடவும், அதை அப்புறப்படுத்தவும், நம்மை நம்முடைய காயங்களை கட்டி அவருடைய எண்ணெயினால் நம்மை ஆற்றவுமே கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. உன் சகோதரன் எங்கே? உன்னுடன் பிறந்தவன் எங்கே? உன் பக்கத்தில் இருந்து ஆராதித்தவன் எங்கே? இந்த கேள்விக்கு காயினை போல பதில் சொல்லுகிறோமா, இல்ல நம் பிள்ளைகளை உணர்ந்து அவர்களுக்காக உத்தரவாதம் பண்ண போகிறோமா? Glory be to Father. காயினுடைய பதில் என்ன? நான் என்ன, அவனுக்கு காவலாளி, அவன் உண்டு, அவன் வேலை உண்டு. இன்னைக்கு டைரக்டா சொல்லாவிட்டாலும் நம்முடைய செயல்கள் காயினின் பதிலை போலதான் காணப்படுகிறது. அவங்க எனக்கு இப்படி பண்ணாங்க, இவங்க எனக்கு அப்படி பண்ணாங்க, நான் எதுக்கு அவனுக்கு உத்தரவாதம் போடணும், நான் எதுக்கு அவனுக்காக ஜெபம் பண்ணணும், நான் எதற்கு அவங்களுக்காக? ஆண்டவர் அங்கீகரிக்கப்படாத இடத்திலேயே இந்த கேள்வி வைப்பாரானால் அங்கீகரிக்கப்பட்டவரிடத்தில் எந்த அளவு கேட்பார் என்பதை இந்த கடைசி நாட்களில் அறிந்து உணர்ந்து, ஆமென், தன் பிள்ளைகளை உணர்ந்து அவர்களுக்காக உத்தரவாதம் பண்ண உங்களை விட்டுக் கொடுங்கள். இந்த வார்த்தையை நான் சொல்லும் போதே அந்த நபர்களை குறித்து உங்களுக்கு தெரியும். உங்கள் ஆமே கொண்டு வந்துருங்க உங்களுக்கு முன்னாடி. ஜப நேரத்தில் அவங்களை நீங்க வச்சு அவர்களுக்காக உத்தரவாதம் பண்ண போகிறீர்கள். காயினை போல அவன், நான் யார் அவனுக்கு காவலாளியான்னு கேட்டுட்டு விலக போறீங்களா, இல்ல பிள்ளைகளை உணர்ந்து உத்தரவாதம் பண்ண போறோமா? ஆமே எங்கே உன் சகோதரன்? நாளைக்கு கேப்பாருங்க பாருங்கள். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை குறித்த உவமைகளை எல்லாம் சொல்லும் போது ஒரு உவமையை சொல்லுவார். என்ன உவமை? ஒரு கல்யாண விருந்துக்கு ராஜா ஆட்களை அழைத்து அனுப்புவார். அழைக்கப்பட்டவர்கள் அதை நிராகரிப்பார்கள். நிராகரித்ததும் ராஜா என்ன செய்வார்? வழியருகிற சப்பாணி, முடவர், குருடர் இவங்களெல்லாம் கூட்டிட்டு வாங்கம்பா, எல்லாரும் உள்ள வர வைப்பார். ஆனா ஒரு கண்டிஷன், ஏன்னா எல்லாரும் என்ன போட்டிருக்கணும், வஸ்திரம் தரித்திருக்க, ராஜா கொடுக்கிற வஸ்திரத்தை அணிந்திருக்கணும். அணிந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ராஜா உள்ள வரார், யாருக்கு கண் இல்லை, யாருக்கு காது இல்லை, இப்படி பார்க்கல. அவருடைய பார்வை ஒன்றே ஒன்று தான், ஆமாம், யார்கிட்ட வஸ்திரம் இல்லை. நேராக பார்த்துட்டு வராரு. பார்த்துட்டு வந்து வரும்போது ஒருத்தன்ட்ட மட்டும் வஸ்திரம் இல்லாமல் அழகாக சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிறான். உடனே ராஜா கேட்குறாரு, ஆமாம், வஸ்திரம் எங்கப்பா அப்படின்னு. அவன்கிட்ட ஆன்சர் இல்லை. ராஜாவுக்கு கோபம் வந்து அவன் கை கால்களை கட்டி பாளையத்துக்கு புறம்பே தூக்கி போடுங்கள், ஆமாம், பாதாளத்தில் தூக்கி போடுங்க, புறம்பான இருளிலே தூக்கி போடுங்கன்னு சொன்னதும் அவனை தூக்கி போட்டார்கள். அங்கே என்ன உண்டாகுமா? அழுகையும் பற்கடிப்பும். சரி, அழுகை எப்போ வரும்? வேதனையில் வரும். பற்கடிப்பு எப்போ வரும்? பல்ல நம்ம எப்போ கடிப்போம்? கோபம். இவனுக்கு யார் மேல கோபம்? ராஜா. என்ன ராஜா வஸ்திரத்தை வச்சிருக்கிறார்ல, இவனுக்கு யார் மேல தெரியுமா கோபம்? டேய், வஸ்திரம் இல்லைன்னா பிரச்சனைன்னு ஒரு மெசேஜை சொல்லாம ரைட்லயும் லெஃப்ட்லயும் ஒன்றும் தெரியாம இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பாருங்க. வஸ்திரம் போட்ட தன் பக்கத்தில் இருந்தவர்கள் மேல கோபம். கடைசி வரை ஒரு வார்த்தை என்று சொல்லலையே, இது சாப்பிடு நல்லா இருக்கும், அது சாப்பிடு நல்லா இருக்கும், சச்சுக்கு வாங்க நல்லா இருக்கும், உங்க தலைவலி மாறும், உங்க இடுப்பு வலி மாறும், உங்க கழுத்து வலி மாறும், உங்க கடன் மாறும், இதை மட்டும்தான் சொன்னாங்களே. கடைசி வர, ஏப்பா நீ ரட்சிக்கப்படணும்பா, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொள்ளணும்பான்னு கடைசி வர சொல்லலையே. இன்னைக்கு நம்ம எதற்கு உத்தரவாதம் பண்ணுகிறோம்?
இங்கே வந்தால் இங்கே நல்லா சாப்பாடுப்பா, இங்கே அது நல்லாயிருக்கும், இங்கே பாட்டு நல்லாயிருக்கும், ஆராதனை நல்லாயிருக்கும், ரைட். ஆனால் அதை விட பிரதானமான ஒரு காரியம் உண்டல்லவா, என்ன? வஸ்திரம் இல்லாமல் இருக்க முடியாது. அது என்ன வஸ்திரம்? அதுதான் ரட்சிப்பை வஸ்திரமாக, நீதியை சால்வையாக. அதுதான் தன் பிள்ளைகளை உணர்ந்து, தான் பாவி என உணர்ந்து, இயேசுவே என்னை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி கல்வாரி சிலுவை நோக்கி, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆமென், தன் பிள்ளைகளை, தன் பாவங்களை அறிக்கை செய்து, என்னை தயவாய் மன்னித்து அங்கீகரித்து, என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ரட்சியும் என்று உண்மையாய் சொல்லும் போது அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமா, அவரோடு கூட ரட்சிக்கப்பட்டவர்கள் அதன் பிறகு என்ன செய்கிறார்களாம், அவரோடு கூட உடன்படிக்கை செய்கிறார்கள். அதுதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே எடுக்கிற மூழ்கி ஞான ஸ்நானம். அந்த ஞான ஸ்நானம் எடுக்கும் போது அந்த நீதியின் சால்வை தரிப்பிக்கப்படுகிறது. இதுவே பரலோகம் நமக்கு கொடுக்கிற வஸ்திரம். இந்த வஸ்திரம் இல்லை என்றால் புறம்பான இருளிலே ராஜா வரும்போது அவர்கள் தூக்கி போடப்படுவார்கள். இதை யாரு சொல்லலைன்னா, பக்கத்தில் இருந்து ரெண்டு பேர் சொல்லாம பேசாம சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஐயோ, எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் இழந்து விட்டேனேங்கிற வலியில அழுகையும், என் பக்கத்தில் இவ்வளோ நாள் இருந்து என் கூட இத்தனை காலம் இருந்த பிறகும் இந்த செய்தியை என்கிட்ட சொல்லாமல் போயிட்டாங்களேன்னு அவங்க மேலே இருக்கிற கோபமும் தான் பாதாளத்தில் இருக்கும், பாதாளத்தில் இருக்கும். நான் இந்த வார்த்தையோடு சேர்த்து இந்த பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பார்த்து, அதாவது அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பார்த்து ராஜா என்ன கேட்டிருப்பார்? ஆமாம், உன் பக்கத்தில் இருந்தால் அவன் எங்கே? எத்தனை பேரை பார்க்கிறோம், எத்தனை பேரோடு பழகுகிறோம், எத்தனை பேரோடு பேசுகிறோம். இன்னும் இந்த வஸ்திரம் இல்லாமல், இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் எத்தனை பேர் நம்முடைய சொந்தத்தில் இருக்கிறாங்க, நம்முடைய உறவுக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த நாளில் எதற்காக கர்த்தர் இந்த வார்த்தைகளை தருகிறார் என்றால், நீ அவர்களுக்காக உத்தரவாதம் பண்ண வேண்டும், உத்தரவாதம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவன் கேட்டான், காவலாளனோ என்று. ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் மேல தம்முடைய ஆவியை அனுப்பி, தம்முடைய கரத்தை வைத்து தீர்க்கதரிசியை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. எசேக்கியேல் 3:17 வாசிக்க கேட்கலாம். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாள், உன்னை நான் காவலாளனாக வைத்தேன். காயின் என்ன கேட்டான்? காவலாளனோ. இங்கு இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு என்று சொல்ல காரணம், அவன் அந்த கோத்திரத்தை சார்ந்தவன். அதை நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரி, உன் வீட்டுக்கு தேவன் உன்னை காவலாளனாய் வைத்திருக்கிறான். இதை நீ புரிஞ்சுக்கோ. இப்ப காயின் என்ன கேட்கிறான்? நான் என்ன காவலாளனா அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் காவலாளன் கிடையாது, அதனால என்கிட்ட இந்த க்வெஸ்சன் கேட்காதீங்க. இதனால கர்த்தர் தருகிற வார்த்தை, உங்க வீட்டுக்கு தேவனை ஆராதிக்கிற, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரி, உன்னை கர்த்தர் காவலாளனாய் வைத்திருக்கிறார். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? தொடர்ந்து வாசிங்க. நீ என் வாயினால் வார்த்தையை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாய், நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும், அவனை உயிரோட காக்கும்படியாகவும், அதை அவனுக்கு சொல்லாமலும், நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்மாவை தப்பித்துக் கொள்வாய். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும், நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்தினாலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன்.
அடுத்த வார்த்தை, நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்மாவை தப்புவித்தாய் என்றார். அப்போ நல்ல கவனமா கேளுங்க, உத்தரவாதம் பண்ணுவது என்பது நம்முடைய சகோதரன் காக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவும் தப்புவிக்கப்படுவதற்கு. நீ ரட்சிக்கப்ப, நீ காவலாளரை வைத்திருக்கிறார். அவர் சமயத்து கேட்ட வார்த்தை தருகிறவர். இந்த மூன்று நாள் ஆண்டவரே, ஆண்டவர் சமயத்துல இருந்து ஜெபம் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியாச்சு, மூணு நாள் பிரேயர். என்ன ஆண்டவர், எதுக்காக ஜெபம் பண்ணணும்? ரெண்டுக்காகவா இல்ல புது வருஷத்துக்காகவா? எதுக்காக பிரேயர் பண்ணணும்? ஒரே ஒரு வார்த்தை மாத்திரமே திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது, உத்தரவாதம் எடு, உத்தரவாதம் எடு, உத்தரவாதம். அப்படின்னா நல்ல கவனமா கேளுங்க, எவன் ஒருவன் உத்தரவாதம் எடுக்கிறானோ அவன் தன் சகோதரனையும் காக்கிறான், அவன் தன் ஆத்மாவையும் காத்துக் கொள்ளுகிறான். எச்சரிக்கணும், எப்போ எச்சரிக்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு 18:15 நினைக்கிறேன், உன் சகோதரன் தப்பு செய்யும் போது அவன் தனித்திருக்கையில், அவனை தனித்திருக்கையில் அவனை கூட்டு, அவன் பிள்ளைகளை என்ன செய்யணுமா, அவனுக்கு சொல்லணுமா, எப்பா இந்த மாதிரி பண்ணாத, நாளைக்கு உனக்கு பெரிய பிரச்சனை இருக்கு, நாளை இதுதான் எச்சரிப்பு, இந்த மணி வே உன் வழியை மாத்திருப்பா, இல்லைனா பெரிய பிரச்சனை ஆயிரும், பெரிய பிரச்சனை ஆயிரும். இப்படி எச்சரிக்கணும். அப்படி எச்சரித்து அவன் திரும்பிட்டான், அந்த எச்சரிப்பை கேட்டுட்டான், கேட்டு அவன் ஒபே பண்ணான்னா அவன் ரட்சிக்கப்பட்டான், நாமும் தப்பு வைக்கப்பட்டோம். அப்படி எச்சரித்தும், கர்த்தருடைய வழியை போதித்தும் அவன் கேட்காம தன் இருதயத்தை கடினப்படுத்துவானால் அவன் தன் துன்மார்க்கத்தில் சாவான். அப்படி எச்சரித்தவரும் தன் ஆத்மாவை காத்து கொண்டான். இல்லை ஆண்டவர் சொல்ற இந்த காரியத்தை நீ அவங்ககிட்ட சொல்லு, அவங்ககிட்ட பேசு, இந்த காரியம் சரியில்லை. இல்லை ஆண்டவர், நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆண்டவரே, கேட்கறது கேட்காதது யார் கேட்பாங்களோ அவங்க கிட்ட போய் சொல்லு. இது அல்ல ரட்சிப்பு, கர்த்தருடையது. நம்ம பிரசங்கத்தினால ஒன்றையும் அசைக்க முடியாது, சாதிக்க முடியாது. எனக்கு அநேகருடைய பிரச்சனை என்னன்னா, நம்ம ப்ரீச் பண்ண நீங்க வந்து பேசுற அவங்க கேட்டுருவாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. பவுல் நட்டாலும் அப்பல்லும் நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறது கர்த்தர். கர்த்தர் விளைய செய்வாரா விளைய செய்வாரான்னு பார்த்துட்டு இருக்கிறவன் நடமாட்டான், காற்றை காண்கிறவன் விதைக்க மாட்டான், மேகத்தை காண்கிறவன் அறுக்க மாட்டான். என் வேலையை நான் செய்யணும், என்கிட்ட ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். சிலரை குறித்த சொப்பனத்தில் ஆண்டவர் காட்டுவார், சிலரை குறித்து எச்சரிப்பார். மேக்சிமம் என்னுடைய அறிவில் ஒரு 98% நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன், அவங்கள்ட்ட கூப்பிட்டு எச்சரித்துட்டேன், கூப்பிட்டு சொல்லிட்டேன். இல்லைன்னா அப்படி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த ரத்த பலியை யார்கிட்ட தான் கேட்பா? நான் உன்ட்ட சொன்னேன்லப்பா இப்படி நடக்கும்னு சொன்னேன்ல, நீ எச்சரித்தியா? இல்லைன்னா ஆண்டவர் ரத்த பலியை ஏன் கேட்பார்? ஒவ்வொருத்த ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் உங்களை காவலாளனை வைத்திருக்கிறார். ஒரு காரியம் நடக்க போவதற்கு முன்னே அறிவிப்பது எதற்கு தெரியுமா? உனக்கு வரவருக்கு பாத்தியான் காட்டுவதற்கு, உன்னை காவலாளனை வைத்திருக்கிறாய், நீ போய் எச்சரி. அவன் கேட்கிறான் கேட்கல, அது ரெண்டாவது எச்சரி. சிலர் எச்சரிக்கிறதே குறையா சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் பிரச்சனை. அதான் இயேசு சொன்னார், அவன் தனித்திருக்கும் போது அவனை கூப்பிடு, தனித்து இருக்கும்போது பேசு. நாலு பேருக்கு முன்னாடி வச்சு உனக்கு ஒரு அழிவு வருதுன்னு சொன்னா, நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அழிவு உங்களுக்கு வரும். கூப்பிட்டு சொல்லுங்க, இப்படிப்பா ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்தார், இப்படி நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், இப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினார், ஜபத்தில் இப்படி ஒரு காரியத்தை பாரப்படுத்தினார், என்னன்னு தெரியல, ஆண்டவர் காட்டித்தாரா? எச்சரிக்கிற அவன் கேட்கிறானா கேட்கலையா அது ரெண்டாவது. நீ எச்சரித்துட்டீங்கன்னா உங்க ஆத்மாவை நீங்க தப்பு வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லைல்ல நான்லாம் சொல்லி எங்கே கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அது ஒரு சொப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டு போயிட்டீங்கன்னா அவன் திரும்ப துன்மார்க்கத்தில் சேவான். ஆண்டவர் பைபிளில் ஒவ்வொரு வேர்டையும் நீங்கள் கவனிக்கணும். நம்ம அதான் சொல்ல நம்ம எந்த நிலையில் வைத்திருக்கிறார் என்று பார்க்கணும். ஆமேன். அதாவது அது எசேக்கியேலுக்கு தானே சொன்னார், நல்ல கவனிங்க, ரத்தத்தால் மீட்கப்பட்ட சபையே, ரத்தத்தால் கழுவி தேவன் நம்ம யாராய் வைத்திருக்கிறார் தெரியுமா? ராஜாக்களும். உத்தரவாதம் எவ்வளவு ஜாஸ்தி தெரியுமா? ஒரு காவலாளனுக்கு இருக்கிற உத்தரவாதத்தை காட்டிலும் ரட்சிக்கப்பட்டவனுக்கு இருக்கிற உத்தரவாதம் அதிகம். ஒரு ஆசாரியனுக்கு இருக்கிற உத்தரவாதத்தை காட்டிலும், ஆரோன் ஆசாரியன் மாத்திரமே, தாவீது ராஜா மாத்திரமே. ஆரோனுக்கு ராஜாவாக முடியாது, தாவீதுக்கு ஆசாரியனாக முடியாது. ஆனால் எதற்கும் உதவாத என்னையும் உங்களையும் இரத்தத்தால் கழுவி ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கரங்களை தட்டி.
நம்முடைய உத்தரவாதம் என்ன? உன் சகோதரனுக்காக உத்தரவாதம் பண்ணு. தேவன் எச்சரிக்கிற காரியத்தை சொல்லு. அவன் திருந்திட்டானா சந்தோஷம், அவன் திருந்தனும், அவன் தப்புவிக்கப்பட நீ எச்சரித்து தான் ஆகணும். குடும்பத்தினருக்காக நம்ம மற்றவங்களுக்காக ஜபிக்கிறவங்க இல்லைன்னு இல்லை, ஆனால் ஃபேமிலிக்காக கொஞ்சம் ஆழமாக தானே ப்ரேயர் பண்ணுவோம். எல்லாரும் அப்படி தானே, என்னதான் அடித்தாலும் சண்டை போட்டாலும் ஃபேமிலின்னு வரும்போது பிளட் இஸ் திக்கர் தேன் எனி திங், இல்லை ரத்தம் மற்ற எல்லாவற்றை விட கொஞ்சம் கட்டியானது. ஆமே. அப்போ ரத்தத்துக்கு ரத்த உறவுகளுக்காக ஜபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், ஹே இந்த காரியம் சரியில்லைப்பா, ஜோமண்ணு எச்சரி பாருங்க. நாங்கள் ஒரு மீட்டிங்காக போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன், ஆமாம் போயிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து கரெக்டாக திருநெல்வேலி போகிறதுக்கு முன்னாடி என் தம்பி ஆஸ்திரியாவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி, ஆ எங்கே போயிட்டுருக்கீங்க? நான் மீட்டிங் போயிட்டுருக்கிறேன். ஓகே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க, ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறான். அவன் ப்ரேயர் பண்ணும்போது அவனுக்கு ஏதோ ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க என்னன்னு சொல்லலை, பட் கொஞ்சம் ப்ரேயரில் போங்க அப்படின்னு அவன் சொல்லி ஒரு பத்து நிமிஷம் ஆகலை. என் முன்னாடி பார்க்குற ஒரு பெரிய ஒரு அது ஒரு வேனா காரா தெரில, அப்படி கவிழ்ந்து கிடக்கிறது, ஜனங்கள்லாம் கூடியிருக்கிறாங்க. அது நடந்து ஒரு சில நிமிஷங்கள் தாண்டி எங்கள் கார் வந்து அதை கிராஸ் ஆகுது. என் கூட பிரதர்ஸ் இருக்காங்க, நான் யார்கிட்டையும் சொல்லலை, அப்படியே ப்ரேயரில் இருந்துட்டு போனேன். அப்போ பாருங்க, அங்கே ஒரு வார்னிங் வந்து கொடுக்கப்பட்டதும் அவன் அதை மறைத்து வைக்காமல் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான். நான் அதை இப்படி விசுவாசிக்கிறேன், அந்த ஒரு அலாரம் அங்கே அடித்ததுனால ஜபம் அதிகரித்தது. அங்கே என்ன நடந்தது? எங்களுடைய வண்டி கவிழ்க்கப்பட வேண்டி இருந்தது. அவர் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றது. தேவன் உணர்த்துவாருங்க, காட்டி தருவாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். தேங்க் யூ ஃபாதர். ஆண்டவர் எச்சரி எதுக்கு தெரியுமா? காக்கப்படணும், மீட்கப்படணும். யாராவது ஏதாவது பாதை மாறி போறாங்க அப்படின்னா ஆண்டவர் எச்சரிப்பார், உணர்த்துவார். ஆமென். அதை உடனே சொல்லிடணும் அவங்க கிட்ட கூட்டி, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இது அவர்கள் ஆத்மாவை காக்கப்படுவதற்கு. இல்லை ஆண்டவர் அன்னைக்கே என்ன சொன்னார், இது இப்படி தான். இது வந்து நம்ம பிரச்சனை என்னென்னா யோனாவ மாதிரி. என்ன யோனா மாதிரி? என்கிட்ட எனக்கு நான் என்ன பார்த்தானோ அது என்ன செய்யணும், நடக்கணும். தேசம் அழியும்னு நான் பார்த்தாச்சு, ஆனால் வந்து தேசம் அழியணும். அதுக்கு அது என்ன அர்த்தம்? நான் சொன்ன தீர்க்க தரிசனம் தான் நிறைவேறுச்சு. அப்படி ஏதாவது சொல்லி ஏதாவது ஒன்று நடந்துட்டு உடனே அந்த வீடியோவை தேடி எடுத்து கட் பண்ணி அன்று உரைத்தது, இன்று நடந்தது. ஏங்க இது ஒரு சாதனையாங்க, இது வேதனைங்க. அன்னைக்கே உரைச்சார்ல, அப்போ ஜோமணி தடுத்திருக்கணுமா வேண்டாமா? ஜோமணி நிறுத்திருக்கணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. ஜீசஸ். Thank you, Holy Spirit. ஆண்டவர் எச்சரிக்கிற காரியத்தை குறித்து உணரணும். எனக்கு ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ராஜாக்களை ஆசிரியர்களை மாட்டியிருக்கிறா, உங்கள் வீட்டுக்கு காவலாளி நீங்கள் தான். உங்கள் வீட்டில் ஒரு காரியம் இருந்தால் அவங்க கிட்ட சொல்ல, கேட்குறாங்களோ கேட்கலையோ அது ரெண்டாவது சொல்லுங்க. நீங்கள் சொல்ல முன் ஒரு கால் எடுத்து முன்னே வையுங்க. ஆமே. அந்த ட்ராக்கில் அவரும் உங்கள் கூட நிற்பதை நீங்கள் பார்ப்பீங்க. தேவான் பேசின போது அவருடைய முகம் தேவ தூதனை போல பிரகாசித்ததாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிமை இறங்கி இருக்கிறது. ஆமே. நீங்க இன்னும் இந்த காரியத்தை செய்ய முற்படவில்லை, உங்க குடும்பத்தில் அறியாமையில், சொந்தத்தில், ஆமே இன்னும் இந்த அறியாமையில் இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக உத்தரவாதம் எடுக்க வேண்டிய நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அவர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லணும். அடுத்து செய்ய வேண்டிய ஒரு பிரதான காரியம், அந்த காரியத்தை தான் இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் வச்சு நம்ம சோமண்ண போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? ஆதியாகமம் 43வது அதிகாரம் அதற்கு முன்னே நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். யோசேப்பு எகிப்தில் இருக்கிறான். 22 வருடம் கழித்து சகோதரர்கள் தானியத்துக்காக எகிப்துக்கு போகிறார்கள். யோசேப்பு அவர்களை அடையாளம் கண்டு கொண்டான். இவர்கள் 10 பேர் மாத்திரம் போகிறார்கள், உங்களுக்கு இன்னொரு சகோதரன் உண்டா என்று கேட்குற, ஆமாம் என்கிறார்கள். உடனே அங்கிருக்கிற சிமியோனை பிடித்து வைக்கிறான். அந்த சகோதரனை அழைத்து கொண்டு வந்தால்தான் இவனை விடுவேன் என்று யோசேப்பு சொல்ல, சகோதரர்கள் வேதனையோடு திரும்பி
யாக்கோபினிடத்தில் வந்து நிற்கிறார்கள். இப்படி பென்யமீனை விட்டாதான் சிமியோனை விடுவேன் அவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு. உடனே யாக்கோபு, அதெல்லாம் முடியாதுப்பா, ஏற்கனவே ஒரு பையனை நான் இழந்துட்டேன், இனி இந்த இளையவனை நான் இழக்க விரும்பவில்லை என்று சொல்லும்போது ஒரு புறம் பஞ்சம் கொடிதாக இருக்கிறது, இன்னொரு புறம் சிமியோன் விடுவிக்கப்பட வேண்டும். அப்பொழுது என்ன செய்ய, அப்பொழுது ஒருவன் உத்தரவாதம் பண்ண வேண்டும். யாருக்கு? பென்யமீனுக்காக. அந்த கூட்டத்தின் நடுவில் யூதா முன்னே வருகிறான். தகப்பனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? யான் 43:9 அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன், அவனை என்னிடத்தில் கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. இதை நான் சிம்பிளா சொல்றேன், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுகிறேன். என்ன செய்யணும்? அவனை நான் உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தணும். இது தாங்க உத்தரவாதம் பண்றது. அவனை நான் உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக. ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்படாத கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். நானும் என் வீட்டாருமோ வென்றா, அந்த பேழைக்குள்ள நோவா, நோவாவின் மனைவி, நோவாவின் 3 மக்கள், 3 மருமக்கள், 8 பேரும் பேழைக்குள்ள போகிறாங்க. அவனை நான் உமக்கு முன்பாக கொண்டு வந்து அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன், அவனை என்கிட்ட கேளுங்க. இதுதான் யூதா. இந்த கோத்திரத்தை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். அவன் தான் யூதா. யூதா யோசேப்பு ரெண்டு பேர்ல யாருங்க டாப்? யோசேப்பு தானே. ஆனா யூதாவை தெரிந்து கொண்டார் பாருங்க. ஏன்னா உத்தரவாதம் பண்ணுகிறவன். யூதானா துதி. உண்மைதான், நம்ம துதியை மட்டும் பார்க்கிறோம், அதுக்கு கீழே உள்ளதை பார்க்க மாட்டேங்கிறோம். அவன் துதிக்கிறவன் மாத்திரமல்ல, சகோதரனுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவன். முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன், அப்படி நிறுத்தாம போன அது ஏன்? அந்த குற்றம் ஏமேல இருக்கட்டும். இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்றது கலவு துளிச்சல் எனக்கு கிடையாது. யாருக்குங்க இருக்கு இந்த வார்த்தை? எப்படிங்க சொல்ல முடியும்? என்ன வேர்ட் இல்ல. நான் அவனுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறேன், அவனை என்கிட்ட கேளுங்க. அவனை கொண்டு உங்களுக்கு முன்னாடி நிறுத்தாம போனா அந்த குற்றம் ஏமல். என்ன அந்த வார்த்தையை படிக்க கூட முடியல என்னால. அதனாலதான் நான் வார்த்தையை சிம்பிள் ஆகுறேன் உங்களுக்கு. நீங்க அப்படியெல்லாம் அவனை சொல்லாட்டியும், ஆண்டவர் அவனை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த நான் உத்தரவாதம் பண்ணுகிறேன். நான் கொஞ்சம் பிராக்டிக்கலா சொல்றேன். சில வார்த்தைகள்லாம் வந்து அப்படியே படிக்கிறதுக்கே நம்மால முடியாதுல்ல. ஆனா எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. நான் அவனுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறேன், அப்படி நான் அவனை கொண்டு வந்து நிறுத்தாம போனா. உத்தரவாதம் பண்ணின யூதா செய்த காரியம் என்ன? யூதா நேர யோசேப்பு கிட்ட போகிறான். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு உங்களுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பு கிட்ட போகிறான். பென்யமீனை யோசேப்பு பிடிச்சு வச்சு, சிமியோன் ஒருத்தர் இப்போ பென்யமீனை பிடிச்சு வச்சுட்டான், விட மாட்டேன். அந்த சம்பவத்துக்குள்ளே போகலை. யோசேப்பு கிட்ட போகிறான். யோசேப்பு கிட்ட போய் மன்றாடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 44 எடுத்துக்கொள்ளுங்கள், அதனுடைய 33 இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரோட கூட அவனுக்கு உத்தரவாதம் பண்ணுவது என்பது என்ன? சகோதரன் தன் காரியங்களை சொல்லுவது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை அறிவிப்பது மாத்திரமல்ல, அவனுக்காக மன்றாடுவது. யோசேப்பு கிறிஸ்துவுக்கு நிழல் என்று நம்ம பார்க்கிறோம். யூதாவே, நீதான் யூதா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையை நீ என்ன செய்யணும்? உன் சகோதரனுக்காக, பென்யமீனுக்காக நீ தேவசமுத்தில் மன்றாடணும்.
இசப்பா அவனை மீட்கணும். அவன் மன்றாடினான். அவன் மன்றாட காரணம் என்ன? 32 வசனம், இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி. உத்தரவாதம் எடுக்காதவன் கடமைக்காக ஜெபிப்பான், உத்தரவாதம் எடுத்தவன் மன்றாடி ஜெபிப்பான். எல்லார் வாழ்க்கையிலும் ஜெபம் இருக்கு, ஆனா இந்த துடிக்கிறது, இந்த துடிக்கிறது அந்த உத்தரவாதம் எடுத்து அவனுக்காக மன்றாடி ஜெபிக்கிறது. அவனுக்கு அடுத்த வார்த்தை பாருங்க, தான் என்ன ரொம்ப அளவச்ச வார்த்தை, சிந்திக்க வைத்த வார்த்தை. 34, இளையவனை விட்டு எப்படி என் தகப்பன் இடத்துக்கு போவேன், எப்படி என் அப்பா கிட்ட நான் போவேன், எந்த மூஞ்ச வச்சுட்டு போவேன், இந்த வீட்டுக்கு என்ன ஒரு காவலாளனாய் வைத்தாரு, என் ஃபேமிலியை விட்டுட்டு என் குடும்பத்தில் ஒரு நபரை விட்டுட்டு நான் எப்படி என் தகப்பன் இடத்துல எந்த மூஞ்ச வச்சுட்டு போவேன், என்கிட்ட கேட்பாரு அவர், என்ன கூப்பிட்டு கேட்பாரு, எங்கப்பா உன் வீட்டுக்கு நான் காவலாளனை வைத்தன, எங்க உன் உடன் பிறந்தவர்கள், எங்க உன் வீட்டில் உள்ளவங்க, ஆபேல் எங்க, உத்தரவாதம் பண்ண வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கிறோம். மன்றாடுறான், விட்டுருங்க, பென்யமீன் காக்கப்படும், பென்யமீன் என் அப்பாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நான் நிறுத்தணும், நான் அவனுக்கு உத்தரவாதி, அதற்காக நான் உம்முடைய பாதம் பிடித்து கெஞ்சுகிறேன், மன்றாடுகிறேன், இவன் இல்லாமல் நான் எப்படி என் தகப்பின் இடத்துல போய் நிற்பேன். இதுதாங்க உத்தரவாதம் பண்ணுவது. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்ட மட்டும் போதாது. ஆண்டவரே, மோசே உத்தரவாதம் பண்ணான் அல்லவா, மோசே கிட்ட கத்தர் என்ன சொன்னார், மோசே இந்த ஜனங்க ரொம்ப கடின இருதயம் உள்ளவங்க, மோசே இவங்கள அழிச்சிரேன், மோசே ஒன்ன நான் ஜாதியாக்குற வேண்டாப்பா, நான் மட்டும் இருந்து என்னத்துக்குப்பா, இந்த ஜனங்களுக்காக கெஞ்சி பிரார்த்தித்தான் மோசே. தான் உத்தரவாதம் பண்ணுவது. மோசே நான் ஒன்ன ஒரு பெரிய ஜாதியாக்குறேன், மோசே ஒன்ன உனக்கு உன்னோட நான் தனியா ஒரு உடன்படிக்கப்பட்ட வேண்டாம்ப்பா. அப்படி ஒரு எண்ணம் இருந்தா என் பேரை உங்க புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போட்டுருங்கன்றான். சொல்ல முடியுமா நமக்கு? நமக்கு எழுது, ஆண்டவரே என் பேரை எப்படியாவது, இது அப்படி இல்லை, மோசே சொல்ல கிறுக்கி போட்டுருங்கப்பா, என் ஜனம் இல்லாம நானா, என் பேரை வெட்டிருங்க. நான் உத்தரவாதம் பண்ணுவது. அந்த மோசையோடு தான் கர்த்தர் முகமுகமா பேசினார், அந்த யூதா கோத்திரத்தை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். உத்தரவாதம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார். Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஜெபிக்க போகிறோம். அவன் உத்தரவாதம், பென்யமீனுக்காக உத்தரவாதம் பண்ணி அவன் யோசேப்புக்கு முன்னாடி மன்றாடின போது யோசேப்பு என்ன செய்தா தெரியவா? 45:1 வாசியுங்கள். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக, முன்பதாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல், யாவரையும் என்னை விட்டு வெளியே போக. Thank you Father. யூதா பென்யமீனுக்காக மன்றாடின போது அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில யோசேப்பும் பங்கெடுக்கிறார். நான் சொல்லுகிற வார்த்தை எத்தனை பேருக்கு புரிகிறது? அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். எப்படி நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள்? மழையும் குளங்களை நிரப்போம். அதாவது யூதா பென்யமீனுக்காக கண்ணீர் வடித்த போது யோசேப்பின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. எப்பொழுது யோசேப்பின் கண்களில் கண்ணீர் வந்ததோ பென்யமீனுக்கு விடுதலை உண்டானது. மரியாள் லாசருவுக்காக அழுத போது ஆமென் இயேசுவின் கண்களிலும் கண்ணீர்
கண்ணீர் வந்தது. எப்பொழுது இயேசுவின் கண்களில் கண்ணீர் வந்ததோ லாசருவுக்கு விடுதலை உண்டானது. அதே போலதான் நீ உத்தரவாதம் எடுத்து உன் சகோதரர்களுக்காக, உன் உடன்பிறப்புகளுக்காக, ரட்சிக்கப்படாத ஆமென் உன் உறவுகளுக்காக நீ தேவ சமூகத்திலிருந்து கதறும் போது, கண்ணீர் வடிக்கும் போது, மன்றாடும் போது உன்னுடைய கண்ணீரில் இயேசுவும் பங்கெடுக்கிறார். அந்த பரம யோசேப்பும் பங்கெடுக்கிறார். அவரும் பங்கெடுக்கிறார். அவர் உன்னுடைய கண்ணீரில் இணையும் போது நீ யாருக்காக கண்ணீர் வடித்தாயோ, யாருக்காக கண்ணீர் வடிக்கிறாயோ அவர்கள் மீட்கப்படுவார்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்வீங்க? நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, உன் கண்ணீரில் அவரும் பங்கெடுக்கிறார், அவரும் பங்கெடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் தனியா அழுதா ஓரிய வெயிட் கிடையாதுங்க. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அழுவேன். மரியாள் மூணு நாள் கல்லறைக்கு முன்னாடி போயிருந்த அழுதா, கல்லறையிலிருந்து அழுகுன ஸ்மெல்ல தள்ளி வேற ஒண்ணுமே வரல. ஆனா அதுக்காக அவ அடுத்த நாள் போய் அழாம இருந்தாளா? இல்ல, நாலாவது நாள் ஓடுனா அங்க இயேசு வந்தார். மலையும் குளங்களை நிரப்பும். ஆமே, இயேசுவும் சேர்ந்து அழுறார். முடிஞ்சு முடிஞ்சு. என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி எப்போ வைப்பார் தெரியுமா? அவரும். ஆமே, நான் துன்பப்பட்டு அழுகிற விஷயத்துல மட்டும் என் ஆண்டவர் கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துட்டுன்னா என் பிரச்சனை சால்வ். ஆமே, நான் எந்த காரியத்துக்காக, அதுக்குதான் உத்தரவாதம் எடு. யூதா உத்தரவாதம் எடுத்தான். யோசேப்புக்கு முன்பாக இருந்து அழுது கொண்டிருந்தான், மன்றாடி கொண்டிருந்தான். அவனுடைய கண்ணீரோடு கூட யோசேப்பின் கண்களில் இருந்தும் கண்ணீர் வந்தது. அடுத்த வசனம் 45:2, அவன் சத்தமிட்டு அழுதான். அவன் சத்தமிட்டு அழுதான். யூதா மன்றாடுகிறான் பென்யமீனுக்காக, யோசேப்பு சத்தமிட்டு அழுகிறான். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ரட்சிக்கப்படாத மற்றவர்களுக்காக, உறவுகளுக்காக, சொந்தங்களுக்காக நீ தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் ஒன்று வீணல்ல என்பதை இந்த நாளிலே அறிந்து கொள். அழுவதை நிறுத்தி விடாதே. அவர் நிறுத்தும் வரை நீ அழு. யோசேப்பு கண்களில் கண்ணீர் வரும் வரை யூதாவே நீ மன்றாட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நீ கண்ணீர் வடிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. யோசேப்பு அழும் வேளை வரும், அதோடு யூதாவே உன் கண்ணீர் ஸ்டாப் ஆகும். Hallelujah. Thank you, Holy Spirit. உத்தரவாதம் எடு. உன் சகோதரர்களுக்காய் நீ உத்தரவாதம் எடு. நீ உத்தரவாதம் எடுக்கும் போது உன்னுடைய ஜபத்தில் கிறிஸ்துவும் பங்கெடுக்கிறா. நீ யாருக்காய் கண்ணீர் வடிக்கிறாயோ அவர்களுக்காக அவருடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் வரும். அந்த கண்ணீரோட உன் பிரச்சனை எல்லாம் முடியும். அதன் பிறகு பென்யமீனுக்காக யூதாவும் யோசேப்பும் கண்ணீர் வடிக்கவில்லை. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. உங்கள் சகோதரர்களுக்காக, உங்கள் உடன்பிறப்புகளுக்காக, உங்கள் சொந்தங்களுக்காக, இது ரட்சிக்கப்படாமல் யாராவது இருப்பாங்கன்னா அவங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஒரு சில நிமிடங்கள் உங்களால் ஜெபிக்க முடியுமா?